மஜீத் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون ولقد فتن الذين من قبلهم فليعلمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين رلينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيق الا بالله عليه توكلت واليه انيب வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். காரியங்களில் மிக தீங்கானது மார்க்கத்தில் புதிது புதிதாக புதிரான விஷயங்களை ஏற்படுத்துவது. மார்க்கத்திலே புதிது புதிதாக ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அது வழிகேடு. ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தின் பக்கம் மீட்டி செல்லும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹுடைய அந்த வாக்கியத்தை நினைவு கூர்ந்தவனாக ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்மாவுடைய முதல் அமர்வில் நபிகளாரின் விண்ணுலக பயணம் ஒரு பெரிய அத்தாட்சி என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய சிந்தனைக்கு அதை கொண்டு வருகின்றோம். மனிதனை நேர்வழிப்படுத்துவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் இறுதி தூதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாத்தில் பல வகையான சோதனைகளும் பலவிதமான சோதனைக்கு உட்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அவருக்கு பக்கபலமாக இருந்த அபு தாலிப் ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருவருடைய மரணம் அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நிறைய விஷயங்கள் ஹிஜ்ரத்துக்கு சென்றது இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த இரண்டருடைய மரணம் நபியாருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை கொஞ்சம் ஏற்படுத்தியது. சொல்ல போனால் எந்த அளவுக்கு சொன்னால் கொஞ்சம் தளர்ந்து விட்டார்கள். வேற எந்த ஒரு காரியத்துக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தளர்ந்தது கிடையாது. ஆனால் இந்த இரண்டருடைய மரணம் இஸ்லாத்துக்கு பக்கபலமாக வலதுகரமாக இருந்த அபு தாலிப் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய இரண்டருடைய மரணம் நபிகளுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. கொஞ்சம் சற்று தளர்ந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்தும் முகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சில ஆயத்துக்களை இறக்கினார். சாதாரண பார்க்கலையா, வாழ்க்கையில தோல்வி அடைந்திருக்கிறவர்கள் மன நொந்திருக்கக்கூடிய சகோதரத்தில் நாம் சென்று என்ன செய்வோம், ஆறுதல் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய நாட்டங்கள் இப்படி உனக்கு இருக்கின்றது, இன்மேல் உன்னுடைய வாழ்க்கையை சுவிச்சமாக இருக்கும் நல்ல விதமாக இருக்கும் என்பதற்கு நாம் நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒன்று ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயம். மரண செய்தி ஏற்பட்டு விட்ட உடனே அது சம்பந்தமான இடத்துல நாம் நீங்கள் துக்கப்படாதீர்கள், உங்களுடைய தளராத உங்க நம்பிக்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் ஆறுதல் சொல்லுவோம்.
நாமளே ஆறுதல் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லாமல் இருப்பானா? ஆறுதல் சொல்வதற்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வசனங்களை இறக்கினான். நபி அவர்களே, நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள். இஸ்லாத்தை எடுத்துரைக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் தளர்ந்து விடக்கூடாது. நீங்கள் தளர்ந்து விட்டால் இஸ்லாமே தளர்ந்து விடக்கூடிய சூழ்நிலைக்கு ஆகிவிடும். ஆனால் நீங்கள் தளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வசனங்களை இறக்கினான். 29வது அத்தியாயத்துடைய 2வது 3வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டியிருந்தான். மனிதர்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று கூறுவதனால் அவர்களை நாம் சோதிக்காமல் விட்டு விடுவோம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்களா? எப்படி வினா தொடுக்கின்றான்? ஈமான் கொண்டு விட்டோம், உதட்டளவுகளை நாம் ஈமான் கொண்டு விட்டோம், ஆகையினால் ஈமான் கொண்டு விட்டோம் கூறுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளை சோதிக்காமல் விட்டு விடுவோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 29வது அத்தியாயத்துடைய 2வது வசனத்திலே வினா தொடுத்துவிட்டு 3வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். நபியவர்களே, உங்களுக்கு முன்னிருந்த அநேகமார்களை நாம் சோதித்திருக்கின்றோம். நீ கவலைப்பட, உங்களை தான் நாம் சோதனை படுத்திவிடாதீர்கள். உங்களுக்கு முன் சென்றவர்களை நாம் என்ன செய்திருக்கின்றோம்? அதிகமானவர்களை நாம் சோதித்திருக்கின்றோம். உண்மையை உரைத்தவர்கள் யார், மன்னல் காதிவீன் பொய் உரைத்தவர்கள் யார் என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு ஆறுதல் படுத்தும் முகமாக இந்த வசனத்தை இறக்கியிருந்தான். 9வது அத்தியாயத்துடைய 21வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான். சில வசனங்கள் ஆறுதலுக்காக அல்லாஹ் சொல்லியதை நான் சொல்லி காட்டுகின்றேன். நபியே, அவருக்கு நீங்க சுப செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தமும் அல்லாஹ்வுடைய கருணையும் அவளுக்கு உண்டு, அவருக்கு சோனம் உண்டு என்று நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். முக்கியம், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று நபியே நீங்க அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். 37வது அத்தியாயத்துடைய 172வது வசனம் 173வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபியர்களே, அவர்கள் தான் உதவி செய்யப்படக்கூடியவர்கள். தோழ்ந்து விடாதீர்கள், உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள். அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள், அவர்கள் தான் இந்த உலகத்திலே ஜெயம் பெற்றவர்கள் என்று நபியர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 54வது அத்தியாயத்துடைய 48வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் கமர்ல சொல்லி காட்டுகின்றான். அவருடைய முகங்களை இழுத்து கொண்டு வரப்பட்டு நெருப்புடைய தீங்கினை நீங்கள் சுவைத்துப்பார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று நபி அவர்களுக்கு ஆறுதல் படுத்தும் முகமாக சில வசனங்களை சொல்லி காட்டினான். 16வது அத்தியாயத்துடைய 41வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மிம்பாயுமோ, அக்கிரமம் செய்யப்பட்டதற்கு பின்னால், கொடுமைப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய பாதையில யாரு ஜிகாத் செய்கின்றார்களோ அவருக்கு ஹசனா, இவ்வுலகில் நாம் அவருக்கு சுகமான வாழ்க்கையை கொடுப்போம். அப்பரும், நாளை மறுமையில இதை விட நம்ம என்ன செய்வோம்? உயர்ந்த கூலியை கொடுப்போம் என்று நபி அவர்களுக்கு ஆறுதல் படுத்தும் முகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை இறைக்கு நபியுடைய உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதப்படுத்துகின்றான். நபியவர்களே, அபூ தாலிபுடைய மரணமும் உங்களுக்கு வளகரமா இருந்தால் கதீஜா ரலியல்லாஹுடைய மரணத்தை கண்டு நீங்கள் தூண்டு விடாதீர்கள், தைரியமாக இருங்கள், உற்சாகத்துடன் நீங்கள் இருங்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை இறக்குகின்றான். அதே போன்று நபியவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் வந்து ரசூலுல்லாஹி ரொம்ப ஒரு தாக்கம், அவர்களை அந்த துயரத்திலிருந்து எடுத்து விழித்து வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேரடியாக அனுப்பி அழைத்ததுக்கு பேர் தான் இந்த மேராஜுடைய இரவு. பார்க்கல, நம்ம கோடை கால பயிற்சியை முடிந்த உடனே, விடுமுறை விட்ட உடனே எங்கேயாவது உல்லாச பயணம் செல்லணும், ஆனா மனசு வந்து ரிலாக்ஸா இருக்கணும். பல பேர் டென்ஷனா இருப்பார்கள். ஆகவே நம்முடைய மனதை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டிய குடும்பத்தோடு
குதூகலமாக இருப்பதற்காக இந்த உலகத்திலே நாம் இந்த சுற்றுலா செய்கின்ற பயணம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பூமியை நீங்கள் சுற்றி பாருங்கள், பல்லூர் கைப்பதால் சும்மா படைப்படத்தை எவ்வாறு படைத்திருக்கின்றன என்பதை பாருங்கள், சும்மல்லா யுன்சு நசாத்துல ஆஹரா பின்புனா என்ன படைப்பு படைக்க போகின்றேன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்காண்டி நீங்கள் நான் உலகை சுட்டி பாருங்கள் சொல்லி சொல்லி காட்டுகின்றான். சும்மா சுத்த சொல்லல, வீண் வரைய பண்ணி காசை வீண் பண்ணி எனது வீணான இடங்களுக்கு சமுதாயத்தில் வீணான இடங்களுக்கு சென்று பெண்களையும் சீரழிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள சுற்றுலா சொல்லல, சென்று பார்த்தனுடைய அத்தாட்சியை பாருங்கள், அழகான முறையில் நான் படைத்திருக்கின்றேன், படைப்படைத்தை சிந்தித்தாலும் படைத்தவனை நீங்கள் சிந்தித்து பாருவதற்காண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நீங்கள் சுட்டி பாருங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டினான். அந்த அடிப்படையில் நபி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டிதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேரடியாக அனுப்பி அழைத்ததுதான் இந்த மேராஜுடைய இரவு. ஏன் நரக நெருப்புகளை தன்னுடைய கண்கொண்டு அவர் பார்க்க வேண்டும், சோடத்துடைய காட்சிகளை அவர் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏழு வானங்களை கடந்து அங்கே இருக்கக்கூடிய அதிசயத்தை எல்லாம் அவர் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா செய்தான் நபி அவர்களை அங்கு அழைத்தது. யார் பார்த்திருக்கோம் சோன உண்டு நரகம் உண்டு என்பதை நம்பியிருக்கின்றோம், நரகத்துடைய வேதனைகள் எப்படி இருக்கும், சோனத்துடைய அந்த சுகபோகமான வாழ்க்கை என்பதை நாம் கண்ணால் பார்த்தது கிடையாது. ஆனா நபி அவர்கள் நாய் நரகத்தில் எப்படி அவன் வேதனை செய்யப்படுவான், சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு சொந்தமான முறையில் அந்த உலக வாழ்க்கையை அவன் அனுபவித்துக் கொள்வார் என்பதை தன் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அழைத்ததுதான் அந்த மேராஜுடைய இரவு. அந்த மேராஜுடைய இரவு பயணத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் என்று மேராஜுடைய தினத்தில் நோம்பு நோற்க வேண்டும் என்பது இன்னைக்கு சமுதாயத்தில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. மேராஜுக்கு சென்றிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள், அந்த ரஜபோட மேராஜுடைய இரவுல நோம்பு நோற்க வேண்டும் என்பது இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பரவலாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த இரண்டு விஷயங்களையுமே எனது தவறு, இஸ்லாத்திலேயே இல்லாத ஒன்று. நபியர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்களா ரஜபோடைய அந்த மேராஜுடைய பயணத்திற்குரிய நேரத்தில் நோம்பு நோற்க வேண்டுமா என்பது எந்த விதமான ஆதாரமும் இல்லை. எந்த நோன்பு வைக்க வேண்டும் என்பதை நம்மளுக்கு நபியவர்கள் சொல்லி தருகின்றார்கள், வரக்கூடிய ரம்லானுடைய நோன்பு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒன்று, அரபாவுடைய நோன்பு ஆதாரமாக இருக்கின்றது, ஆசுராவுடைய நோன்பு நமக்கு பல வாய்ந்த ஹதீஸாக இருக்கின்றது, 13, 14, 15 நோன்பு நோக்க வேண்டும் என்பது ஆதாரமாக இருக்கின்றது. அதுக்கு மேல நோன்பு வைக்கக்கூடிய பிரியராக இருந்தால் வாரத்தில் திங்கள் வியாழக்கிழமை, இவைகள் தான் நபியர்கள் நம்மளுக்கு ஒழுங்குபடுத்தி தந்திருக்கின்றார்களே தவிர வேற மேராஜுடைய இரவுல நோம்பு நோக்க வேண்டும், அந்த விண்ணுலக பயணத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்பது ஒரு தவறான செய்தி என்ன செய்கின்றது சமுதாயத்திலே பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மேராஜுடைய இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்பதற்கு சுன்னத்துவல் ஜமாத்துகள் சில வசனங்களை அறியாமையின் காரணமாக ஆதாரமாக வைக்கின்றார்கள். அந்த வசனத்துடைய நோக்கம் என்ன, அதை யாரை யாரை பார்த்து அங்கே குறிப்பிடுகின்றார் என்பதை அறியாமையாக என்ன செய்கின்றார்கள், சில விளக்கத்தை வைக்கின்றார். எந்த வசனம் கேட்டால் வந்து 53 அத்தியாயத்துடைய 7th-8th வசனம், சூரத்து நஜ்மு சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனம், ஓஹுவ பில் ஹுஃபுக்கில் அயலா, அவர் உயர்ந்த வானத்தின் மீது இருந்தார், சும்மதனா பததல்லா, பின்பு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்தார். யார் யாருடன் நெருங்கி வந்தா, இரும்பதை இருட்டடிப்பு செய்யப்பட்டு நபியவர்கள் தான் அங்கே நெருங்கி அல்லாவிடத்தில் வந்தார்கள் என்பதை தவறான முறையில் வைக்கின்றார்கள். அதே 53 அத்தியாயத்துடைய 13 வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னொரு தடவையும் அவர்கள் அவரை பார்த்தார். 81 அத்தியாயத்துடைய அத்தியாயத்தின் வசனம் 23 சொல்லி காட்டுகின்றார்கள், அவர் எழுதியது தெளிவான அடிவானத்துக்கள் இருப்பதை கண்டார் என்று இந்த வசனங்களை எல்லாம் அறியாமின் காரணமாக தவறின் மூலமாக என்ன செய்கின்றார்கள், அல்லாவின் தூதர் அல்லாஹ் தூதர் சொல்லாசர்கள் அல்லாவைத்தான் பார்த்தார்கள் என்பதற்கு தவறான கருத்தை வைக்கின்றார்கள். தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நான் பார்த்தது
ஜிப்ரீலை தான் நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபட கூறியிருக்கின்றார்கள். புகாரியில் வரக்கூடிய ஒரு